இது என்ன மீன் எதுமா சிவப்பு கலர்ல இருக்குது இந்த மீன் பேர் பார்த்தா அப்படினா என்ன சொன்னானா கதவான்னு சொன்னாங்க கதவா மீன் இது ரெண்டு ஒரே மீன் கீச்சா மீன் ஒரே மீன் இல்ல இது வேற மீன் இது வந்து கீச்சா மீன் ரெண்டு என்ன டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு மீன்ல எடுத்துட்டோம்னா நடுவுல முள்ளு ஒரு முள்ளு தான் இருக்கும் இந்த மீன்ல பர்టిక్యులரா இந்த மாதிரி ஒரு அச்சு வச்ச மாதிரி ரெண்டு பக்கமே இருக்கும் எல்லா மீன்லயும் இருக்கும் ஒரே ஒரு புள்ளி மட்டும் கரும்புள்ளி மட்டும் இருக்கும் இது கீச்சா மீன் சாதாரணமாவே பார்க்கலாம் நாம கீச்சா மீன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அதோட முள்ளெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் குத்துனா ரொம்ப வலிக்கிற அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அந்த மீன் சரி இதை நம்ம இப்போ பண்ணுவோம் மீன் பெருசா இருக்கனால மீன் பெருசா இருக்கனால அவ்வளவு சீக்கிரம் வெட்ட முடியல இந்த இப்படி போட்டாதான் வருது இதுக்குன்னா கத்திரிக்கோள்லாம் வைப்பாங்க வெட்டுறதுக்கு வெட்டுறது ஈஸியா வெட்டுறது இப்படி இப்படி வெட்டுறது கத்திரிக்கோள்லாம் இருக்குது ஆமா அடுத்த தடவை அதுதான் பண்ணணும் முதல்ல செதில்லாம் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இதாமா மீனோட வயிறு வயிற்று பகுதி வெட்டி விட்டு மீன் செதில் இதெல்லாம் எடுத்துடணுமா சமான மீனை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் நிறைய போகும் மீன் பெருசாக இருந்தாவே பாதி வேஸ்ட்டு தான் போகும் எல்லாம் வேஸ்ட் நல்லா கழுவிடணும் அதெல்லாம் இப்போ தான் அந்த வாடை கவுச்சு வாடை இல்லாமல் இருக்கும் சதை நிறைய இருக்குல்ல சதை பெருசு ஆமாம் பெரிய மீன் இல்லை சதை இருக்கும் நிறையவே தான் இருக்கும் என்ன பண்ணிடலாம்னா தேஞ்சமா செதில் இதெல்லாம் வந்து அழகாக வரும் மீன் வாய காணோம் அது என்னன்னா பல்லு வந்து பெரிய மீனுக்கு பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அது குத்திடக்கூடாதுல்ல அந்த தெரியுது பல்லு தெரியுதா பல்லு தெரியுதா ரொம்ப ஷார்ப்பு செம ஷார்ப்பா இருக்கும் அதனால வாயை வெட்டியாச்சு வாயை வெட்டியாச்சு நம்மளுக்கு கண்ணு வேணும்னா கண்ணு வச்சுக்கலாம் ஆனால் கண்ணையும் கூட வெட்டிடலாம் ஏன்னா ஒரு சிலர் கண்ணு வந்து விரும்ப மாட்டாங்க கண்ணை வெட்டிக்கலாம் ஒத்த முள்ளுதாமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம அப்படியே பொரிக்கலாம்னு பொரிக்கலாம் இல்ல இது ரெண்டு பீஸா எடுத்து இது தனியா தனியா வச்சுக்கணும் பொரிக்கலாம் இதெல்லாம் ரெண்டு பீஸா போட்டுருவோம்
பீஸாக போட்டோம்னா இது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். வேகிறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம தக்க பீஸ் வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக, ஒரே ஒரு முள் தான் இருக்குது, நடுவு முள். அது வேணும்னா வச்சுக்கலாம், எடுக்கணும்னாலும் இப்போ கூட எடுத்துடலாம். அது இருந்து போட்டோம். வால் பெரிய வால் போட்டுடலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டும் மீன் இல்லை, காக்கா வீட்லேயும் மீன் தான். சொன்னா இந்த மீனில் தான் இந்த மாதிரி செதில்கள் இருக்கு இல்லையா, பழைய மீனில் பெரிய மீனில் இருந்துச்சுல அந்த மாதிரி இந்த கீச்சா மீனில் செதில்கள் கிடையவே கிடையாது. இப்படி தான் இருக்கும், வலுவலும் இருக்கும். நம்ம பண்ணாலும் பண்ணலான்னாலும் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப பிடி செதில், கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு செதில். நம்ம எது எடுத்தாலும் எடுக்கலாட்டாலும் அந்த செதில்னாலும் ஒன்றும் அப்போ ஈஸியாக வந்துடும். நாலு தை தைச்சா போதும் தர தர தரம் கீச்சா மீனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்துச்சுல. நான் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுட்டோமா, இப்போ வந்து வெள்ளை போடலாம் போட்டு தட்ட போகிறோம். நம்ம மிக்சியில் போட்டு தட்டினா கூட இவ்வளோ நல்லா வராது, அதாவது பழமை பழமை பண்றோம்னா மஞ்சப்பொடி போடுறோம். மஞ்சப்பொடி நல்லா போட்டுட்டு அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி எதுக்கு உப்பு மஞ்சள் போட்டு கழுவோமா, ஒன்று வாசனை இல்லாமல் இருக்கும், அதாவது அந்த நம்ம கவுச்சு வாடை வரும் இல்லையா மீன் கவுள், அந்த வாடெல்லாம் போகணுமா அப்படின்னாக்க மஞ்சள் போட்டோம் உப்பு போட்டோம் கழுவணும். உப்பு எதுக்கு போகிறோம்னா அதாவது நோய் கிருமி ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா, ஏன்னா இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா கடல்லேருந்து வருதுன்னு தெரியும் நம்மளுக்கு. கடலில் நோய் கிருமிலாம் இருந்துச்சு அப்படின்னா மீனில் எல்லாத்தையும் அது அழிச்சிடும். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மீனுக்கு மேல தடவுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். மஞ்சள், அது வந்து மஞ்சத்தூள், இது மஞ்சத்தூள், அடுத்து மிளகாத்தூள், இதெல்லாம் வீட்டில் அரைச்சது தாம்மா. மிளகாத்தூள், இது மல்லித்தூள், மல்லித்தூள்,
இது வந்து ரவை. எதுக்கு ரவை அப்படின்னா நல்லா மசாலா ஒட்டணுன்றதுக்காக. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பொரிக்கும் போது ஒட்டாம அப்படியே மசாலா தனியாக பிரியாம இருக்கும், பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அப்படி பிரியாம இருக்கிறதுக்கு ரவை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியாது. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தோன்னா நம்ம இந்த மாவு கார்ன்ஃப்ளவர் இருக்கா, கார்ன்ஃப்ளவர் அது ஒன்றும் இல்லை, சோள மாவு தான் கார்ன்ஃப்ளவர்னா. இப்போ கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிறோம், இஞ்சி பூண்டை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு இந்த இதில் பாதி போட்டால் போதும். முக்கியமாக இஞ்சி பூண்டை ஜாஸ்தி போட்டிங்கன்னா மீன் பயமாக கசக்க ஆரம்பிச்சிடும், அதனால் இஞ்சி பூண்டை கம்மியாகவே போடுங்க. இது நல்ல தண்ணி வச்சு மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்று இது பண்ணிடாமல் ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும், அப்போ தான் மீனில் ஒட்டுறதுக்கு கேட்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மீனாக எடுத்து அப்படி ஃபுல்லாக அப்ளை வர மாதிரி மீன் ஃபுல்லாக பட்டுருச்சு. மசாலா நல்லா தடவிங்க மீன் ஃபுல்லாக, அப்போ தான் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம், மசாலா மிக்ஸ் ஆகும். இப்போ மீனை மசாலா போட்டிருக்கோம், நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுமா, ஊற வைக்கணும். அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சோம், நல்லா மசாலா ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது அப்ளை ஆகலைன்னா எடுத்து அப்ளை பண்ணி விட்ருவோம். அதான் அப்ளை ஆகலாம் ஐயா. இப்போ அரை மணி நேரம் ஊற வைப்போம், அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வைப்போம். எல்லாம் ரெடியாக இருக்கு, எல்லாம் ரெடியாக இருக்கு. கல் நல்லா காஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தல, கம்மியாக தான் பயன்படுத்துவோம். நம்ம பயன்படுத்துகிற எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு செக்கில் ஆட்டி எடுத்த எண்ணெய் தான், நல்ல சுத்தமான கடலெண்ணெய். வாசனை அருமையாக வரும். இதுதான் மாடி வீட்டு சமையல். மாடி வீட்டு சமையல் இல்லாமல் மொட்டை மாதிரி சமையல். இதுதான் மொட்டை மாடி சமையல். செம்மையா
மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. எடுக்க போகிறோம், எடுத்துடலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு. சரி, நம்ம நம்ம எல்லா மீனையும் முடிச்சுட்டு கடைசியாக சாப்பிடுவோம். ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்குது. செம்ம டேஸ்டாக இருக்கு. உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. கொதிக்குது. அன்னைக்கு மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாரம் வாரம் இந்த மாதிரி ஒரு நல்ல சமையல் ஒன்று போட ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஏடா நான் சாப்பிட போகிறேன்.